மக்களவைத் தேர்தலின் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு 58 தொகுதிகளில் இன்று நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். மக்களவைத் தேர்தலை 7 கட்டமாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ள நிலையில் முதல் 5 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 58 தொகுதிகளில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. பீகாரின் 8 தொகுதிகள், ஹரியானாவின் 10 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரின் 1 தொகுதி, ஜார்க்கண்டின் 4 தொகுதிகள், தில்லியின் 7 தொகுதிகள், ஒடிசாவின் 6 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் 14 தொகுதிகள், மேற்குவங்கத்தின் 8 தொகுதிகள் ஆகியவற்றுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் வாக்களிக்க 11,13,00,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக 1,14,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆறாம் கட்ட வாக்குப்பதிவை கருத்தில் கொண்டு வெப்ப அலையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் சில இடங்களில் வெப்ப அலையும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பும் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனவே வாக்குப்பதிவு மையங்களில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக வீல் சேர் மற்றும் சரிவு நடைபாதை ஆகிய வசதிகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதிக வெப்பநிலை நிலவும் இடங்களில் நிழற்பந்தர்கள் அமைக்கும்படியும் தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தை தில்லியில் இருந்தபடியே ஆம் ஆத்மி தலைவர்கள் ஆள்வதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாபின் குர்தாஸ்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது பஞ்சாப் அரசு தில்லியில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுவதாக கூறினார். அந்த மாநிலத்தில் குறைந்தபட்ச ஒரு முடிவை கூட முதலமைச்சரால் எடுக்க இயலாது என குறிப்பிட்ட பிரதமர், ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் பஞ்சாபை ஆள்வதாகவும் குற்றம் சாட்டினார். காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தும் இந்தி கூட்டணி தலைவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபடுகிறது என்று தென்னாப்பிரிக்கா சார்பில் ஐநா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கின் விசாரணை நீதிபதி நவாஸ் அலாம் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி காசாவின் ராஃபா பகுதியில் போர் நிறுத்தம் குறித்த நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிவிட்டதாகவும் அந்த உத்தரவிற்கு பிறகே தாக்குதல்கள் அதிகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படுவதாக இஸ்ரேல் தரப்பு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காசாவின் ராஃபா நகரில் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்றில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 36 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. நாளை சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையோரம் உள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயல் சின்னமாக மாறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.